हाई इनके नाम ट्रिग्नोमेट्री पाकपर ट्रिग्नोमेट्री इट इज द स्टडी ऑफ रिलेशनशिप्स बिटवीन एंगल्स एंड साइड्स ऑफ ए ट्रायंगल और ट्रायंगल अब ट्रायंगल मूणु साइड मूणु एंगल इंटीरियर एंगल्स मूणु मूणु साइड अंत रेंडुक्कुम रिलेशनशिप रिलेशनशिप पत्ती पढ़िक्किरदु वंदु ट्रिग्नोमेट्री इप्पो इंद वीडियो एन्नेन्न पाक्कपोरोम अप्पडीना ratios of sides of right angle triangle with respect to its acute angle அதாவது ஒரு right angle triangle ரெண்டு acute angles இருக்கும் ஒரு 90 டிகிரியும் ரெண்டு acute angles இருக்கும் with respect to that acute angle அதோட அந்த sides ஓட ratios வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாப்போம் next என்ன பார்க்க போறோம் அப்படினா அந்த trigonometric ratios ஓட values வந்து 0 ல இருந்து 90 டிகிரி வரைக்கும் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சைன் காஸ் டான் கோசைன் சீகன் காட் இந்த ஆறு தான் வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் னு சொல்லுவோம் அப்ப ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் சொல்றதுக்கு அந்த மூணு சைட்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்ப ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த மூணு சைட்ஸ் எப்படி மென்ஷன் பண்றோம் அப்படினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது தீட்டா அப்படினா இந்த தீட்டாக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கிற சைடு வந்து opposite இதுக்கு அட்ஜசன்ட்டா இருக்குறது அட்ஜசன்ட் சைடு இந்த லாங்கஸ்ட் சைடு தான் வந்து ஹைபோடென்யூஸ் அதாவது the side that is opposite to 90 degree is hypotenuse side the side that is opposite to the given theta is opposite side and the remaining side is adjacent side இப்போ இங்க theta இருக்குதுனா இது opposite side னு சொல்றோம் இதுவே இது theta வா இருந்துச்சுனா ரெண்டு acute angles இருக்குல்ல ஒரு right angle triangle ல ரெண்டு அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்குது இதுவும் அக்யூட் ஆங்கிள் தான் இது அப்ப இந்த அக்யூட் ஆங்கிள் எடுத்துட்டோம்னா இது ஆப்போசிட் சைடு இது அட்ஜசன்ட் இந்த அக்யூட் ஆங்கிள் எடுத்துட்டோம்னா இது ஆப்போசிட் இது அட்ஜசன்ட் ஹைபோடென்யூஸ் எப்பவுமே சேஞ்ச் ஆகாது தி லாங்கஸ்ட் சைடு தான் வந்து ஹைபோடென்யூஸ் ஓகேவா அப்ப 3 சைட்ஸ் என்னன்னு சொல்றோம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு ஹைபோடென்யூஸ் சைடுன்னு சொல்லுவோம் அது ஹைபோடென்யூஸ் இஸ் தி லாங்கஸ்ட் சைடு ஓகேவா இப்போ இப்போ அந்த ஆறு ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் என்னன்னா sin cos tan cosecant secant cot இந்த மூணோட சாரி இந்த ஆறோட இந்த ஆறு ரேஷியோஸோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த ஆறு ரேஷியோஸ்க்கும் சைட்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ லெட் அஸ் கன்சிடர் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாருங்க திஸ் இஸ் ஆப்போசிட் சைடு திஸ் இஸ் அட்ஜசன்ட் சைடு திஸ் இஸ் ஹைபோடென்யூஸ் சைடு அப்போ sin theta is equal to opposite side divided by hypotenuse cos theta is equal to adjacent side divided by hypotenuse tan theta is equal to opposite by adjacent இந்த மூணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படினா போதும் ஏன் அப்படினா cosecant thetaங்கிறது வந்து 1 by sin theta secant thetaங்கிறது 1 by cos theta cot thetaங்கிறது 1 by tan theta அப்போ 1 by sin theta என்ன ஆயிரும் sin theta opposite by hypotenuse இருக்குது அப்படினா 1 by sin theta வந்து hypotenuse by opposite அதாவது இதோட reciprocal sin theta ஓட reciprocal தான் cosecant theta cos theta ஓட reciprocal secant theta tan theta ஓட reciprocal வந்து cot theta இப்போ பாருங்க sin theta வந்து opposite by hypotenuse cos theta வந்து adjacent by hypotenuse tan theta வந்து opposite by adjacent அதோட reciprocals பாருங்க cosecant theta is equal to hypotenuse by opposite secant theta is equal to hypotenuse by adjacent cot theta is equal to adjacent by opposite இது கூட வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படினா tan theta is equal to sin theta by cos theta cot theta வந்து tan theta ஓட reciprocal இல்லையா so that is cos theta by sin theta இதாவது ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள்க்கு sin theta வும் cos theta வும் கண்டுபிடிச்சு ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா அந்த வேல்யூ தான் வந்து tan theta அப்படினு நெக்ஸ்ட் பைதாகரஸ் தியரம் பார்க்கலாம் பைதாகரஸ் தியரம்னா என்னன்னா இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ்ல மூணு சைட்ஸ் இருக்கு இல்லையா ஹைபோடென்யூஸ் சைடு பாக்கி ரிமைனிங் ரெண்டு சைடும் அப்ப பைதாகரஸ் தியரம் ஸ்டேட்ஸ் தட் த ஸ்கொயர் ஆஃப் த ஹைபோடென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரிமைனிங் டூ சைட்ஸ் அதாவது ஹைபோடென்யூஸ் சைடு ஸ்கொயர் பண்ணீங்க அப்படினா that is equal to opposite side square பண்ணி adjacent side square பண்ணி ரெண்டையும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா வரும்னு சொல்றாங்க
அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு கொடுத்துட்டு ஹைபோடனியூஸ் கேட்டாங்கனா என்ன பண்ணோம் ஹைபோடனியூஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுனா ஸ்கொயர் ரூட் ஆயிரும் இல்லையா சோ இதுக்கு ஏ பி சி நேம் கொடுத்துட்டீங்கனா பி சி தான் ஹைபோடனியூஸ் ஏ சி தான் ஆப்போசிட் ஏ பி வந்து அட்ஜசன்ட் அப்போ பி சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ சி ஸ்கொயர் பிளஸ் ஏ பி ஸ்கொயர் அப்போ இதில இருந்து நம்ம ஏதாவது ரெண்டு சைடு தெரிஞ்சிருச்சுனா இந்த தேர்ட் சைடை வந்து நாமளே கண்டுபிடிச்சிடலாம் வித் ஹெல்ப் ஆஃப் பைதாகரஸ் தியரம் இன் எனி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஃப் டூ சைட்ஸ் ஆர் நோன் தென் தி தேர்ட் சைடு வில் பி ஃபவுண்ட் யூசிங் பைதாகரஸ் தியரம் பாருங்க ஹைபோடனியூஸ் சைடாக இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர் இதுவே ரிமைனிங் டூ சைட்ஸுக்கு என்ன ஹைபோடனியூஸ் ஸ்கொயர் தட் இஸ் பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர் this is root of bc square minus ac square appo inda trigonometry la full and full nama enna enna use panna porom appadina idhu munadi paatha inda six trigonometric ratios sine cos tan cosecant secant cot plus inda pythagoras theorem idhu dhaan vandu trigonometry oda basic idhu therinjikittu dhaan vandu nama ini further ah vandu sums problems la podu porom problem parunga in a triangle abc right angle at b AB equal to 24 centimeter and BC is equal to 7 centimeter. Find sin A cos A sin C cos C. அதாவது ஒரு right angle triangle கொடுத்திருக்காங்க. It is right angled at B. Bங்கற பாயிண்ட்ல right angled இருக்குது. So AB equal to 24 centimeter. இந்த இது வந்து 24 centimeter. இது வந்து 7 centimeter னு கொடுத்திருக்காங்க. So we have to find sin A cos A sin C cos C. இப்ப பாருங்க நமக்கு இந்த ரெண்டு சைடு தெரியும் அப்ப இந்த ஹைபோடனியூஸ் சைடு கண்டுபிடிச்சிரலாம் வித் ஹெல்ப் ஆஃப் பித்தகோரஸ் தியரம் பித்தகோரஸ் தியரம் என்ன சொல்லுது ஹைபோடனியூஸ் சைடு இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரிமைனிங் டூ சைட்ஸ் அப்ப 7 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் ஆட் பண்ணீங்கனா யூ வில் கெட் 625 அதுக்கு ரூட் எடுத்தீங்கனா 25 வந்துரும் சோ தி ஹைபோடனியூஸ் சைடோட வேல்யூ என்னது 25 இப்போ ஹைபோடனியூஸ் தெரியும் இந்த ரெண்டு சைடும் தெரியும் இப்போ நம்ம சைனியை கண்டுபிடிக்கலாமா அப்ப சைனியை எப்படி கண்டுபிடிக்கணும் sin of a கேட்டிருக்காங்க சோ நம்மளோட ஆங்கிள் வந்து a a தான் நம்மளோட ஆங்கிள் னு வெச்சிருக்கோம் சோ sin a is equal to இந்த ஆங்கிள் தான் இதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன एक्चुअली sin a க்கு என்ன ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைபோடனியூஸ் cos க்கு வந்து அட்ஜசன்ட் பை ஹைபோடனியூஸ் tan க்கு வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா அப்போ sin a is equal to ஆப்போசிட் பை ஹைபோடனியூஸ் இப்போ இந்த இடத்துல ஆப்போசிட்ங்கிறது எதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ சைன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு தான் வந்து இந்த ஆப்போசிட் ஸோ ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 7 பை ஹைபோடனியூஸ் 25 இதுவே காஸ் ஏ கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க காஸ் ஏ என்னது அட்ஜசன்ட் பை ஹைபோடனியூஸ் அட்ஜசன்ட் சைடு என்னது ஏக்கு அட்ஜசன்ட் சைடு வந்து 24 ஸோ 24 பை 25 இதுவே சைன் சி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க sin c கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆங்கிள் வந்து இங்க இருக்குதுன்னு எடுத்துக்கணும் இல்லையா c ல தான் வந்து அந்த ஆங்கிள் இருக்குதுன்னு எடுத்துக்கணும் சோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்குறது வந்து நம்மளோட ஆப்போசிட் சைடு இங்க சோ sin c is equal to same opposite by hypotenuse ஆனா ஆப்போசிட் ஆஃப் c சோ c க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு 24 சோ 24 by 25 இது கேன்சல் இதுவே cos c னா adjacent by hypotenuse c க்கு adjacent ஆ இருக்குறது என்னது 7 so 7 by 25 தான் வந்து இது கேன்சல் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க ஃபைண்ட் tan p minus cot r இன் தி ஃபாலோயிங் ஃபிகர் இந்த ஃபிகர் கொடுத்திருக்காங்க PQR னு ஃபிகர் கொடுத்திருக்காங்க இது 12 cm இது 13 cm இந்த டயகிராம் வெச்சிட்டு நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா tan p minus cot r கண்டுபிடிக்கணும் இப்போ tan p minus cot r tan கண்டுபிடிக்கணும்னாலும் சரி cot கண்டுபிடிக்கணும்னாலும் சரி நமக்கு என்ன வேணும் நமக்கு இந்த சைடு வேணும் இல்லையா एक्चुअली tan cot னா என்னது tan theta is equal to opposite by adjacent cot theta is equal to adjacent by opposite நமக்கு ஆப்போசிட் ஹைபோடனியூஸ் தான் கொடுத்திருக்காங்க அட்ஜசன்ட் சைடு வேணும் சோ அட்ஜசன்ட் சைடு எப்படி கண்டுபிடிக்கலாம் 13 square minus 12 square that is 169 minus 144 வந்து root of 25 so 5 தான் வந்து answer அப்ப இதோட வேல்யூ என்னது 5 ஓகேவா இப்போ
tan p கண்டுபிடிங்க tan p னா என்னது opposite by adjacent opposite னா எதுக்கு opposite p க்கு opposite so p க்கு opposite side என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 5 1 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் so 5 by 12 next cot r கண்டுபிடிக்கணும் cot r னா என்னது formula adjacent by opposite adjacent by opposite னா r க்கு adjacent ஆ இருக்குது so r க்கு adjacent ஆ இருக்குது 5 r க்கு opposite இருக்குது 12 so again 5 by 12 இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் tan p - cot r tan p ஓட வேல்யூவும் 5 by 12 cot r ஓட வேல்யூவும் 5 by 12 so 5 by 12 - 5 by 12 is equal to 0 இப்போ நம்ம என்ன நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணனும் அப்படினா ஃபார்முலா tan க்கு ஃபார்முலா opposite by adjacent அப்ப எதோட opposite அப்படினா எதுக்கு கண்டுபிடிக்கிறீங்களோ tan p கண்டுபிடிக்கிறீங்க அப்ப p ஓட opposite தான் வந்து இந்த இடத்துல கன்சிடர் பண்ணனும் இதுவே cot r அப்படினா cot r is equal to adjacent by opposite அப்ப cot r க்கு அட்ஜசன்ட்டா இருக்குறது r க்கு ஆப்போசிட்டா இருக்குறதா வந்து கன்சிடர் பண்ணனும் ஓகேவா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் given 15 cot a is equal to 8 find sin a and secant a 15 cot a is equal to 8 அப்படினா sin a என்ன secant a என்னன்னு கேக்குறாங்க அப்போ 15 cot a is equal to 8 அப்படிங்கறதே cot a is equal to 8 by 15 னு மாத்திக்கலாமா சோ cot a is equal to 8 by 15 இப்போ நம்ம வந்து ஜெனரல் இது கூட கம்பேர் பண்ண போறோம் அப்ப cot a க்கு என்ன ஃபார்முலா adjacent by opposite அப்ப adjacent side a ஓட adjacent side a ஓட opposite side அதான் வந்து 8 by 15 அப்படினா adjacent side 8 opposite side 15 இப்போ பைதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ஹைபோடனியூஸ் சைட கண்டுபிடிக்கலாம் எப்படி 15 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் தட் இஸ் ரூட் ஆஃப் 289 ரூட் ஆஃப் 289 ஓட வேல்யூ வந்து 17 அப்ப இங்க 17 இப்போ இந்த மூணு சைடுமே தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம எந்த ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோ கேட்டாலும் என்ன பண்ணிரலாம் கண்டுபிடிச்சிரலாம் சோ sin a is equal to opposite by hypotenuse நமக்கு ஆப்போசிட் சைடு தெரியும் 15 ஹைபோடனியூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 17 சோ 15 by 17 நெக்ஸ்ட் secant a கேட்டிருக்காங்க secant a is equal to hypotenuse by adjacent சோ adjacent hypotenuse side 17 adjacent side 8 சோ 17 by 8 தான் ஆன்சர் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் if sin theta is equal to 5 by 13 find all other trigonometric ratios அதாவது sin theta வந்து நமக்கு ஒரு trigonometric ratio கொடுத்துட்டாங்க அத வச்சு remaining 5 trigonometric ratios ஐ நாம கண்டுபிடிக்கணும் இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா இப்போ sin தீட்டா கொடுத்திருக்காங்க sin தீட்டா is equal to opposite by hypotenuse அப்ப நமக்கு opposite side தெரியும் hypotenuse side தெரியும் இந்த ரெண்டையும் வச்சிட்டு adjacent side கண்டுபிடிக்கணும் எப்படி square root of hypotenuse square minus opposite square அப்போ that is the root of 13 square minus 5 square is 169 minus 25 that is 144 So 144 root of 144 வந்து 12 இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு adjacent side கிடைச்சிருச்சு so cos theta is equal to so sin theta 5 by 13 கொடுத்திருக்காங்க remaining all trigonometric ratios கண்டுபிடிக்கணும் அப்ப remaining trigonometric ratios என்னென்ன cos theta tan theta cosecant theta secant theta and cot theta அப்ப cos theta is equal to adjacent by hypotenuse tan theta is equal to opposite by adjacent cosecant theta is equal to hypotenuse by opposite secant theta is equal to hypotenuse by adjacent cot theta is equal to adjacent by opposite நமக்கு அந்த மூணு சைடுமே தெரியும் அந்த பதில சப்ஸ்டிட் பண்ணோம்னா எல்லா ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோஸும் கிடைச்சிடும் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஃப் cot theta is equal to 7 by 8 evaluate 1 plus sin theta into 1 minus sin theta divided by 1 plus cos theta into 1 minus cos theta இப்போ cot theta 7 by 8 னு கொடுத்தாச்சு so cot theta ஓட ஃபார்முலா adjacent by opposite அப்ப adjacent side 7 opposite side 8 அப்ப hypotenuse கண்டுபிடிக்கணும் அப்படினா square root of 7 square plus 8 square that is root of 49 plus 64 is equal to root of 113 இப்போ ஹைபோட்டினியூஸ் சைடு கண்டுபிடிச்சாச்சு எப்படி அட்ஜசன் சைடு ஆப்போசிட் சைடு தெரியும் ஏன்னா காட் தீட்டான்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம ஹைபோட்டினியூஸ் சைடு கண்டுபிடிச்சாச்சு இப்போது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க எவாலுவேட் ஒன் பிளஸ் சைன் தீட்டா இன்ட்டு ஒன் மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை ஒன் பிளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் தீட்டா
இப்போ sin தீட்டாவோட வேல்யூ cos தீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிச்சு அந்த கொடுத்திருக்கிறதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ sin தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். cos தீட்டா வந்து அட்ஜசன்ட் பை ஹைபோடென்யூஸ். அப்போ ஆப்போசிட் வந்து 8 பை 1 1 √113, அட்ஜசன்ட் பை ஹைபோடென்யூஸ் வந்து 7 பை √113. இப்போ sin தீட்டா cos தீட்டா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ डायरेक्टली இந்த இடத்துல sin தீட்டாக்கு இந்த வேல்யூ cos தீட்டாக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஏட்டி இத சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா 1 plus sin theta into 1 minus sin theta என்ன a plus b into a minus b ஃபார்மட்ல இருக்குதா? இப்ப a plus b into a minus b என்னது? a square minus b square. சோ 1 square minus sin square theta divided by 1 square minus cos square theta. இப்போ sin theta ஓட வேல்யூ 8 by root of 113. அப்ப sin square theta னா என்ன அர்த்தம்? 8 by root of 113 the whole square divided by 1 minus cos theta oda value 7 by root 113 appo cos square theta na 7 by root 113 the whole square square panna enna ago 1 minus 8 square vandu 64 root of 113 vandu square panninga na enna ago square root cancel aayirum 113 mattum irukum adhe maadhiri ingeyum 1 minus 49 by 113 idhukku lcm eduthinga na 113 minus 64 by 113 divided by 113 minus 49 by 113 denominator rendume 113 ingiradhala cancel aayirum 113 minus 64 by 113 minus 49 that is equal to 49 by 64 appo 49 inda evaluate panna idoda value vandu 49 by 64 next problem in triangle pqr right angled at q PR plus QR is equal to 25 cm and PQ is equal to 5 cm. Determine the value of sin P. அப்படிን கேக்குறாங்க. இப்போ பாருங்க it is given that a triangle PQR right angled at Q. Right angled at Q னா என்னது? இந்த இடத்துல right angle form ஆயிருக்குன்னு அர்த்தம். So it is given that PR plus QR is equal to 25. அதாவது PR இதுவும் ஹைபோடென்யூஸும் இதையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25 வரும். இந்த ரிமைனிங் இருக்கிற சைடு வந்து 5 வருது அப்படினா டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் sin p னு கேக்குறாங்க. சோ x y இத x ன எடுத்துக்கலாம் இந்த y ன எடுத்துக்கலாம். x y வந்து 25 னு கொடுத்திருக்காங்க இல்லையா? pr qr is equal to 25. சோ x y is equal to 25. நெக்ஸ்ட் இது 5 னு கொடுத்திருக்காங்க. இந்த 5 எப்படி வந்துச்சு அப்படினா இது என்னது? அட்ஜசன்ட் சைடு இல்லையா? அட்ஜசன்ட் சைடு என்னது? ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். அப்போ ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் என்ன? ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் வந்து y ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து சால்வ் பண்றோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி xy கண்டுபிடிக்கிறோம். So x y substitute பண்ணிட்டு sin p வேணுங்கற values மட்டும் எடுத்துப் போறோம். இப்போ x plus y equal to 25 y square minus x square is equal to 5 square னு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நான் என்ன பண்ணப் போறேன்? y is equal to 25 minus x னு எடுத்துப் போறேன். அந்த y is equal to 25 minus x ங்கற வேல்யூ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல y க்கு பதிலா substitute பண்ணப் போறேன். சோ y க்கு பதிலா 25 minus x போட்டீங்கன்னா 25 minus x the whole square minus x square is equal to 25 னு வந்துரும். இப்போ இத சால்வ் பண்ணுங்க. 25 minus x square என்னது? a square plus b square minus 2ab formula. 625 plus x square minus 2 into 25 into x வந்து 50x minus x square is equal to 25. இப்போ x square minus x square cancel ஆயிரும். So 625 இந்த 25 இந்த பக்கம் வந்துச்சுனா minus 25 இந்த 50x இந்த பக்கம் வந்துச்சுனா plus 50x. So x is equal to 12 அப்படினு கிடைக்கும். இப்போ x is equal to 12 னு கிடைச்சது. இத கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா y is equal to 13 னு கிடைச்சிரும். அப்ப நமக்கு x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படினா நமக்கு sin p எப்படி கண்டுபிடிக்கலாம்? sin p is equal to opposite by hypotenuse. அப்போ p க்கு ஆப்போசிட் சைடு என்னது? x. x ஓட வேல்யூ 12. So 12 by hypotenuse ஓட வேல்யூ 13. So 12 by 13 தான் ஆன்சர். இப்போ இதல வந்து sin p கேட்டிருக்காங்க. இப்போ போய் secant p கேட்டிருந்தாங்க என்ன பண்ணிருப்பீங்க? secant p க்கு என்ன ஃபார்முலா? ஹைபோடென்யூஸ் பை அட்ஜசன்ட். அப்ப ஹைபோடென்யூஸ் சைடு வந்து 13, அட்ஜசன்ட் சைடு வந்து 5. சோ 13 பை 5 அப்படினு போட்டுருப்பீங்க. ஓகேவா?
next இப்போ நம்ம இந்த sin cos tan cosecant secant cot ஓட values இப்போ theta ஓட values 0 degree ஆ இருக்குது 30 degree ஆ இருக்கு 45 60 90 இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான values னு சொல்லுவோம் இந்த ஸ்டாண்டர்டான values வந்து எப்படி மெமரைஸ் பண்ணிக்கலாம் இந்த டேபிள் காலம் வந்து எப்படி ஈஸியா மைண்ட்ல வெச்சுக்கலாம்னு பாருங்க இப்போ இந்த டேபிள் காலம் என்ன மீன் பண்ணுதுன்னா இப்போ sin 0 degree ஓட value 0 sin 30 degree ஓட value 1/2 tan 45 degree ஓட value 1 இது tan 45 degree so tan 45 degree ஓட value 1 tan 30 degree ஓட value 1/√3 அந்த மாதிரி மீன் பண்ணுது இந்த டேபிள் இப்போ sin cos tan cosecant secant cot ஓட values என்னென்ன டிகிரிக்கு 0க்கு 30க்கு 45 60 90 இந்த அஞ்சு டிஃப்ரெண்ட் டிகிரிஸ்க்கு டிகிரி ஆங்கிள்ஸ்க்கு இந்த ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோஸோட வேல்யூஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இந்த சைனோட ரோவை மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ரிமைனிங் எல்லாம் நாமளே எழுதிடலாம் எப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து 0 1/2 1/√2 √3/2 1 இதை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க 0, 1/2, 1/√2, √3/2, 1. இப்போ cos ஓடது எப்படி எழுதணும்னா, இது அப்படி reverseல் எழுதணும். பாருங்க, இந்த 1 இங்க, இந்த √3/2 இங்க, 1/√2 இங்க, 1/2, 0. அப்படி reverseல் எழுதியாச்சு cos. tan என்ன நம்மளுக்கு தெரியுல்லையா, tan theta is equal to sin theta divided by cos theta. முன்னாடி படிச்சோம். ஃபர்ஸ்ட்டுதுலியே. So, sin theta by cos theta என்ன 0/1 0 1/2 divided by √3/2 என்னது 2 2 cancel 1/√3 1/√2 divided by 1/√2 1 √3/2 divided by 1/2 வந்து √3/1 னு வரும் √3/1 is equal to √3 1 divided by 0 is infinity இப்போ ஃபர்ஸ்ட் 3 முடிஞ்சிருச்சு இப்போ இந்த 3 என்ன இந்த 3 ஓட ரெசிப்ரோக்கல அப்போ பாருங்க cosecant theta எப்படி எழுதலாம் sin theta ஓட ரெசிப்ரோக்கல்ஸ் எழுதலாம் 1/0 infinity 1/ 2/1 2 √2/1 வந்து √2 இது 2/√3 இது 1/1 1 இப்ப secant theta எப்படி எழுத போறேன்னா இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுத போறேன் 1 2/√3 √2 2 infinity ரிவர்ஸ்ல எழுதலாம் இல்ல cos theta க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கனாலும் இந்த secant theta தான் வரும் ரெண்டுமே சேம் தான் அடுத்தது காட் தீட்டா எப்படி வரும் அப்படின்னா கொசிகன் தீட்டா பை சீக்கன் தீட்டாவும் போடலாம் சாரி சாரி காஸ் தீட்டா பை சைன் தீட்டா போடலாம் அதர்வைஸ் டேன் தீட்டாக்கு ரெசிப்ரோக்கல் போடலாம் அதை விட சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் டேன் தீட்டாவை ரிவர்ஸில் எழுதிக்கோங்க இன்ஃபினிட்டி √3 1 1/√3 0 ஓகேவா இன்னொரு தடவை சொல்கிறேன் sin theta மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க 0 1/2 1/√2 √3/2 1 அது அப்படியே ரிவர்ஸ் எழுதணும் cos theta க்கு sin theta பை cos theta போட்டீங்கன்னா tan theta ஃபில் ஆயிரும் cosecant theta வந்து sin theta ஓட ரெசிப்ரோக்கல் அத ரிவர்ஸ்ல எழுதுனீங்கன்னா secant theta tan theta வை ரிவர்ஸ்ல எழுதுனா cot theta இப்போ இந்த ட்ரிகனோமெட்ரிக் வேல்யூஸ் வச்சு எப்படி ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணி அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க இவாலுவேட் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் 45 மைனஸ் 1/3 டேன் ஸ்கொயர் 60 இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்போ நம்மளுக்கு காஸ் 30யோட வேல்யூ தெரியும் எப்படி டேபிள்லேருந்து கிடைக்கும் பாருங்கள் காஸ் 30யோட வேல்யூ என்னது √3/2 ஸோ நான் இங்கே √3/2 எடுத்துக்கிட்டேன் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணுறோம் சைன் 45 டிகிரியோட வேல்யூ என்ன 1/√2 ஸோ 1/√2 எடுத்துக்கிட்டேன் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணுறோம் மைனஸ் 1/3 டேன் ஸ்கொயர் 60 டேன் 60யோட வேல்யூ என்ன √3 அப்போ ஸ்கொயர் இருக்கு ஸோ ஸ்கொயர் பண்ணுறேன் இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சோம் √3/2 த ஹோல் ஸ்கொயர் என்னது 3/4 ப்ளஸ் 1/√2 த ஹோல் ஸ்கொயர் வந்து 1/2 மைனஸ் 1/3 இன்டூ √3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/4 வந்துடும் ஆன்சர் நெக்ஸ்ட் இவாலுவேட் காஸ் 60 பிளஸ் சைன் 45 மைனஸ் காட் 30 பை டேன் 60 பிளஸ் சீகன் 45 மைனஸ் கொசிக் 30 இப்போ இது எல்லா வேல்யூஸையும் இந்த டேபிள்லேருந்து பிக் பண்ணி எழுத போகிறேன் காஸ் 60யோட வேல்யூ 1/2 சைன் 45யோட வேல்யூ 1/√2 காட் 30யோட வேல்யூ மைனஸ் √3 டிவைடட் பை
tan 60 ஓடது root 3, secant 45 ஓடது root 2, cosecant 30 ஓடது 2. இதுக்கெல்லாம் LCM எடுத்தீங்கன்னா 2 root 2 தான் LCM. இப்போ root 2 plus 2 minus 2 root 6 by 2 root 2 by root 3 plus root 2 minus 2. இந்த 2 root 2 denominator அப்படியே multiply பண்ணிட்டீங்கன்னா, you will get root 2 plus 2 minus 2 root 6 divided by 2 root 6 plus 4 minus 4 root 2. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இஃப் சைன் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1/2, காஸ் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1/2, தென் ஃபைன் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. இப்போ சைன் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1/2னா, அந்த ஏ மைனஸ் பியோட வேல்யூ என்னவா இருக்கும், சைனோட என்ன ஆங்கிளுக்கு 1/2 வருதுன்னு அந்த டேபிளில் செக் பண்ணி பார்க்கணும். சைன் இருக்கிற ரோவில் 1/2ங்கிற வேல்யூ வந்து எந்த ஆங்கிளுக்கு இருக்குதுன்னு செக் பண்ணிங்கன்னா 30 degree இருக்கும். ஸோ சைன் 30 இஸ் ஈக்குவல் டு 1/2. இந்த ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 30 degreenu எழுதிடலாம். அதே மாதிரி காஸ் ஏ பிளஸ் பி வந்து 1/2னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ காஸோட என்ன வேல்யூக்கு டிகிரி ஆங்கிளுக்கு வந்து 1/2 வருதுன்னு செக் பண்ணிங்கன்னா 60 degreeக்கு வரும். அந்த டேபிளில் செக் பண்ணிங்கன்னா 60 degreeக்கு வரும். ஸோ இந்த ரெண்டுலையும் கம்பேர் பண்ணும்போது ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 60னு எழுதிக்கலாம். இப்போ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 30, ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 60. இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா, எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா பிபி கேன்சல் ஆயிரும். ஸோ 2a இஸ் ஈக்குவல் டு 90 degree, ஏ இஸ் ஈக்குவல் டு 45 degree. இப்போ ஏ 45 degreenu கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பி வந்து 15 degreenu கிடைச்சிடும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம ஏ அண்ட் பி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். சைன் 30, எவால்வேட் த வேல்யூ ஆஃப் சைன் 30 ப்ளஸ் டேன் 45 மைனஸ் கோசிக் 60 டிவைடட் பை சீக்கன் 30 ப்ளஸ் காஸ் 60 ப்ளஸ் காட் 45 degree. இப்போ இதுக்கு என்ன பண்ணோம், இந்த எல்லாவோட வேல்யூஸும் நம்மளுக்கு வந்து இதிலிருந்து தெரியும் இல்லையா, டேபிள்லேருந்து எடுத்துக்கலாம். நம்மளோட ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ டேபிளிலிருந்து இது எல்லாவோட வேல்யூவே எடுத்துக்கிட்டிங்கன்னா சைன் 30 வேல்யூ 1/2, டேன் 45 ஓடுது 1, கொசிக் 60 ஓடுது 2/√3. அதே மாதிரி சீக்கன் 30 இதுவும் 2/√3, காஸ் 60 இது 1/2, காட் 45 இது 1. இப்போ இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ நியூமரேட்டரில் என்ன வரும் அப்படின்னா 3√3 மைனஸ் 4 அப்படின்னும், டினாமினேட்டரில் 4 + 3√3 வரும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறேன், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே வந்து கான்ஜுகேட்டால் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா டினாமினேட்டரில் வந்து இர்ரேஷ்னல் நம்பர் இருக்கு இல்லையா. அப்போ நீங்கள் லோவர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க ரேஷ்னலைஸிங் த டினாமினேட்டர்னு சொல்லி. டினாமினேட்டர் ரேஷ்னலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதோட கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும். ஸோ டினாமினேட்டர் வந்து 4 + 3√3, அப்போ அதோட கான்ஜுகேட் வந்து 4 - 3√3. இப்போ நான் 4 - 3√3 வந்து மல்டிப்ளையும் பண்ணுறேன் டிவைடும் பண்ணுறேன். பண்ணோன்னா என்னாகும், டினாமினேட்டரில் வந்து √3 டேர்ம் வராது. ஏன்னா ஸ்கொயர் பண்ண ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிட்டு அந்த ஃபார்மேட்டில் ஸ்கொயர் பண்ணும்போது √3 வந்து ஹோல் நம்பராக மாறிடும். ஸோ யூ வில் கெட் த ஆன்சர் 43 - 24√3/11. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 5 cos² 60 ப்ளஸ் 4 sec² 30 மைனஸ் டான் ஸ்கொயர் 45 பை சைன் ஸ்கொயர் 30 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 30. இதுவும் அதே மாதிரி தான், எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு இந்த 0, 30, 45, 60, 90 இந்த எல்லா வேல்யூஸுமே எங்கே இருக்கும், டேபிளில் இருக்கும். ஜஸ்ட்டு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ண முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபியூ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 1 mark க்வெஷ்சன்ஸில் வந்து யூஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, இந்த டேபிளை வந்து ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், த வேல்யூ ஆஃப் சைன் தீட்டா இன்க்ரீசஸ் ஃப்ரம் 0 to 1 அண்ட் காஸ் தீட்டா டிக்ரீசஸ் ஃப்ரம் 1 to 0. சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து 0 to 1 இன்க்ரீஸ் ஆகுது, காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 1 to 0 டிக்ரீஸ் ஆகுது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரை வந்து 0 வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும், நாட் டிஃபைன்டு இன்ஃபைனைட்னு போட்டுடணும், இல்லை நாட் டிஃபைன்னு போட்டுடணும். தேர்ட் பாயிண்ட், இன் கேஸ் ஆஃப் டேன் தீட்டா த வேல்யூ இன்க்ரீசஸ் ஃப்ரம் 0 to infinity,
tan theta zero infinity வரைக்கும் values increase ஆகுது. அதுவே cot theta பாத்தீங்க அப்படினா infinity இருந்து zero க்கு decrease ஆகும். பாத்தீங்களா tan theta ோட value zero to infinity increase ஆகுது. அதுவே cot theta ோட value infinity to zero decrease ஆகும். cosecant theta ல வந்து infinity to 1 decrease ஆகும். secant theta ல 1 to infinity increase ஆகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்.